ஒழுங்கற்ற மாதவிடாய், கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஹன்சிகா நடிப்பில் காதலும் காமெடியும் கலந்த MY3 வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையை மாற்றினால் மட்டுமே கூட்டணி குறித்து பரிசீலனை செய்வோம் என்பதுதான் டெல்லி மேலிடத்திற்கு அதிமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள ஒற்றை நிபந்தனை என்கின்றன தகவல் அறிந்த வட்டாரங்கள். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூட்டணி கட்சியுடனான அதிமுகவுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். தேசிய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவோ அதிமுகவின் தயவில்தான் உள்ளது. அதனால்தான் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என பிரகடனம் செய்யவும் முடிகிறது அக்கட்சியின் தலைவர்களால். அண்ணா திமுக சக கூட்டணி கட்சி என்று அண்ணாமலை எப்போதும் பார்ப்பது இல்லை என்பது அக்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு. திமுகவை எப்படி எதிர்க்கிறாரோ அதேபோல் அதிமுகவை சரிக்கு சமமான தட்டில் வைத்து அண்ணாமலை கடுமையாக எதிர்க்கிறார். இதனை அதிமுக தலைவர்கள் இப்போதும் எப்போதும் ரசித்தது இல்லை. இதனால்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஊழல் பேர்வழி என அண்ணாமலை விமர்சித்தார். அப்போதும் அதிமுக தொண்டர்கள் மிக கடுமையான கோபத்தை காட்டினர். அண்ணாமலைக்கு எதிரான போராட்டங்களை நடத்தினர். இப்போது பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் என திராவிட இயக்க தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார் அண்ணாமலை. இனிமேலும் இந்த கூட்டணி தொடராது என்பதையே இதற்கு பதிலடியாக கொடுத்திருக்கிறது அதிமுக. இத்தனைக்கும் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு திரும்பிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துள்ளது. அண்ணா திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை தூக்கி அடிக்க வேண்டும், அதிமுகவுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும் என்பதுதான் ஒற்றை கோரிக்கையாக தெரிகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட மேலிடம் வரை சொல்லி பார்த்தும் மேலிடம் கண்டுகொள்ளவில்லை அண்ணாமலை தொடர்ந்து இப்படி பேசுகிறார் என ஆதங்கத்தை கொட்டியிருந்தார். அண்மையில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் அண்ணாமலையை மாற்ற சொல்லி வலியுறுத்தி இருக்கலாம் என்பதையே ஜெயக்குமாரின் இந்த பேட்டி வெளிப்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் டெல்லி மேலிடமோ அதிமுகவுக்கு சாதகமான பதிலை தரவில்லை போல. அதனால்தான் இப்போது அதிமுக கூட்டணியில் பாஜக கிடையாது என பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. இந்த கலையபரங்களுக்கு பின்னராவது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றும் டெல்லி மேலிடம் என்பது அதிமுகவின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையை மாற்றினால் மட்டுமே கூட்டணி குறித்து பரிசீலனை செய்வோம் என்பதுதான் டெல்லி மேலிடத்திற்கு அதிமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள ஒற்றை நிபந்தனை என்கின்றன தகவல் அறிந்த வட்டாரங்கள். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூட்டணி கட்சியுடனான அதிமுகவுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். தேசிய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவோ அதிமுகவின் தயவில்தான் உள்ளது. அதனால்தான் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என பிரகடனம் செய்யவும் முடிகிறது அக்கட்சியின் தலைவர்களால். அண்ணா திமுக சக கூட்டணி கட்சி என்று அண்ணாமலை எப்போதும் பார்ப்பது இல்லை என்பது அக்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு. திமுகவை எப்படி எதிர்க்கிறாரோ அதேபோல் அதிமுகவை சரிக்கு சமமான தட்டில் வைத்து அண்ணாமலை கடுமையாக எதிர்க்கிறார். இதனை அதிமுக தலைவர்கள் இப்போதும் எப்போதும் ரசித்தது இல்லை. இதனால்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஊழல் பேர்வழி என அண்ணாமலை விமர்சித்தார். அப்போதும் அதிமுக தொண்டர்கள் மிக கடுமையான கோபத்தை காட்டினர். அண்ணாமலைக்கு எதிரான போராட்டங்களை நடத்தினர். இப்போது பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் என திராவிட இயக்க தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார் அண்ணாமலை. இனிமேலும் இந்த கூட்டணி தொடராது என்பதையே இதற்கு பதிலடியாக கொடுத்திருக்கிறது அதிமுக. இத்தனைக்கும் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு திரும்பிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துள்ளது. அண்ணா திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை தூக்கி அடிக்க வேண்டும், அதிமுகவுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும் என்பதுதான் ஒற்றை கோரிக்கையாக தெரிகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட மேலிடம் வரை சொல்லி பார்த்தும் மேலிடம் கண்டுகொள்ளவில்லை அண்ணாமலை தொடர்ந்து இப்படி பேசுகிறார் என ஆதங்கத்தை கொட்டியிருந்தார். அண்மையில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் அண்ணாமலையை மாற்ற சொல்லி வலியுறுத்தி இருக்கலாம் என்பதையே ஜெயக்குமாரின் இந்த பேட்டி வெளிப்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் டெல்லி மேலிடமோ அதிமுகவுக்கு சாதகமான பதிலை தரவில்லை போல. அதனால்தான் இப்போது அதிமுக கூட்டணியில் பாஜக கிடையாது என பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. இந்த கலையபரங்களுக்கு பின்னராவது தமிழ்நாடு பாஜக தலைவர்
தலைவர் அண்ணாமலையை மாற்றும் டெல்லி மேலிடம் என்பது அதிமுகவின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒழுங்கற்ற மாதவிடாய், கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். Dazller All Day Lip Color Available in 30+ shades at ₹200. இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஹன்சிகா நடிப்பில் காதலும் காமெடியும் கலந்த MY3 வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.